வணக்கம் மக்களே, இன்னைக்குள்ள வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, நீங்க ஒரு சோசியல் மீடியா இன்ஃபுளுசரா இருக்கலாம், அப்படின்னா ஒரு யூடியூப் சேனல் புதுசா ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம், இல்ல இன்ஸ்டாகிராம்ல நிறைய ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கலாம், இல்ல ட்விட்டர்ல நீங்க ஆக்டிவா இருக்கலாம், இல்ல ஃபேஸ்புக்ல நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வச்சு இல்ல பேஜ் ஏதாச்சும் மேக் பண்ணிட்டு இருக்கலாம். அப்படியெல்லாம் இருக்கிறப்போ நமக்கு எக்ஸ்ட்ராவா மணி வாங்குறது அப்படின்னா ஏதாவது ப்ராடக்ட்டுக்கு ரிவ்யூ கொடுக்கறது, இல்ல ஆப்புக்கு ரிவ்யூ கொடுக்கறது, நிறைய வீடியோ பார்த்துருப்போம், அதுல இருக்கவங்களும் கொடுத்துட்டு இருப்பாவ, அவங்களுக்கு எப்படி அந்த ப்ராடக்ட் கிடைக்குது, இல்ல இந்த ஆப்புக்கு ரிவ்யூ பண்ண யார் காசு கொடுக்குறா அப்படின்னு உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். இல்ல நீங்களும் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு நிறைய ஆப்ல போய் நீங்க ரிக்வஸ்ட் கொடுத்துருப்பீங்க, நான் அக்செப்ட் பண்ணிருக்க மாட்டேன். இப்படிப்பட்டவங்களா நீங்க இருந்தீங்க அப்படின்னு சொன்னா, புதுசா ஒரு வெப்சைட் இருக்கு, அதுல போய் ஜஸ்ட் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா அதுலயே உங்களுக்கு ப்ராடக்ட் கொடுப்பாங்க, மணியா வேணா கொடுப்பாவ. சோ இது எந்த வெப்சைட்டு, இதை பத்தி தான் இன்னைக்குள்ள வீடியோல கிளியரா பார்க்க போறோம். சோ வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்க, எளிமையா புரியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள வந்துட்டோம். இன்டெலிஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டை பத்தி தான் இன்னைக்குள்ள வீடியோல நான் சொல்லி தர போறேன். சோ இன்டெலிஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிற வெப்சைட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, நீங்க போய் பாத்துக்கோங்க, போய் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்டர்னா ரொம்ப கஷ்டம் இல்ல, நம்ம டீடைல்ஸ் கொடுக்கணும், நம்ம வெப்சைட் அங்கே ஜஸ்ட் ஆட் பண்ணணும், சிம்பிளான ஒரு ப்ராசஸ் தான் இருக்கும். ஸோ ஜஸ்ட் நீங்க போய் ஆட் பண்ணிட்டீங்கன்னா அப்படின்னா போதும், அந்த வெப்சைட் உள்ள போயிட்டீங்க அப்படின்னு சொன்னா ஜஸ்ட் நீங்க உங்களை பத்தி ஒரு செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும் பயோல. அதுக்கப்புறமா நீங்க என்ன பண்றீங்க, உங்க சேனல்ல எவ்வளவு சப்ஸ்கிரைபர் இருக்கு, இல்ல எந்த நீங்க இன்ஸ்டாகிராமா இதை பத்தி உங்களை பத்தி இல்ல உங்க சேனல பத்தி ஜஸ்ட் ஒரு சின்னதா ஒரு இன்ட்ரோ கொடுக்குற மாதிரி இருக்கும், அதை நீங்க ஜஸ்ட் டைப் பண்ணி ஓகே கொடுத்துட்டா போதும். அதுக்கப்புறமா என்ன கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா, உங்க சேனலோட கேட்டகரி செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க என்ன பர்சனல் கேர்ல இருக்கீங்களா, இல்ல எலக்ட்ரானிக்ஸா, இல்ல மொபைல் ரிவ்யூவா, இல்ல என்ன இது ரிலேட்டடா, டெக் சேனலா, அப்புறம் குக்கிங் சேனலா, கிச்சனா, இந்த மாதிரி என்ன இதுல நீங்க பண்றீங்களோ அதை ஜஸ்ட் கேட்டகரியா பிரிக்கிற மாதிரி இருக்கும். அந்த கேட்டகரியில நீங்க ஜஸ்ட் செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும், அதுல ஒரு 10 கேட்டகரியா நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். நீங்க எந்த கேட்டகரியில இருக்கீங்களோ அதை நீங்க செலக்ட் பண்ணிட்டா போதும். அப்படியே நீங்க கேட்டகரி செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா, பேமெண்ட் இதுல எப்படி வரும் அப்படிங்கறத பாத்துக்கலாம். பேபால்ல ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் இருந்தா போதும், நீங்க பேபால் அக்கௌண்ட்ட ஜஸ்ட் அந்த வெப்சைட்ல நீங்க லிங்க் பண்ணிட்டா போதும். அந்த அப்படின்னா பேபால் அக்கௌண்டோட இமெயில் ஐடி நீங்க ஜஸ்ட் அந்த ஆப்ல அந்த வெப்சைட்ல போயிட்டு இன்டெலிஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிற வெப்சைட்ல போயிட்டு ஜஸ்ட் ஆட் பண்ணிட்டா போதும். அந்த பேபால்ல உங்களோட அப்படின்னா நீங்க ப்ராடக்ட் வாங்குறீங்க, இல்ல ஆப்புக்கு ரிவ்யூ பண்றீங்க, அக்கௌண்ட் அதோட அமௌண்ட் வந்து பேபால் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிரும். பேபால் அக்கௌண்ட்ல இருந்து நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்மளோட பேசிக் டீடைல்ஸை நீங்க அதில் போய் ஜஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணி, நீங்க எதுக்கெல்லாம் ஓப்பன் மைண்டா இருக்கீங்க அப்படின்னா, என்னென்ன ரிவ்யூ பண்ணுவீங்க, எதெல்லாம் ப்ராடக்ட் வேணும், எந்த காஸ்ட்ல உள்ள ப்ராடக்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா, லோ பட்ஜெட்ல இருந்து இல்லை ஹை பட்ஜெட், உங்களுக்கு எந்த அமௌண்ட்ல இருந்து ஓகே ஆகும், அந்த மாதிரி எல்லாமே நீங்க அந்த ஆப் அந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டா போதும். அதுக்கேத்த மாதிரி ரிவ்யூ கொடுக்குறவங்க இல்ல ப்ராடக்ட்டை கொடுத்து ரிவ்யூ பண்றவங்க அப்படி உங்களை காண்டக்ட் பண்றதுக்கு ரொம்பவே எளிமையான ஒரு மெத்தடா இருக்கும். ஸோ நம்ம தேடி தேடி போய் நான் உங்க ப்ராடக்ட் ரிவ்யூ பண்றேன், இல்ல இதை பண்றேன், எனக்கு காசு கொடுங்க அப்படின்னு கேட்கறதுக்கு, ஜஸ்ட் நீங்க ஒரு வெப்சைட்ல உங்களை ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கீங்க, அவங்க உங்களுக்கு அது வழியா காண்டக்ட் பண்ணி ப்ராடக்ட் கொடுக்குறாங்க, இல்ல ஆப்புக்கு ரிவ்யூ பண்ணா காசு போட்டு கொடுக்குறாங்க. அவங்க கொடுக்கறது உங்களுக்கு எல்லாம் ஓகே அப்படின்னு சொல்ற பட்சத்தில், அவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் உங்களுக்கு ஓகே அப்படிங்கிற பட்சத்தில் மட்டுமே நீங்க ரிவ்யூ இல்ல ஆப் ரிவ்யூ ப்ராடக்ட் ரிவ்யூ இதெல்லாம் பண்ணினா போதும், இல்லைன்னா கண்டுக்காம விட்டுட்டா போதும். இவ்வளவுதான் இன்னைக்குள்ள வீடியோல. நீங்க புதுசா யூடியூப் சேனல் இல்ல சோசியல் மீடியா இன்ஃபுளுசரா இருந்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த வெப்சைட் உங்களுக்கு மிகவும் பயன்படும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படின்னா ஒரு செகண்ட் இன்கமா இதுல வர ப்ராடக்ட் இல்ல ஆப் ரிவ்யூ பண்ணி நம்ம சம்பாதிச்சுக்கலாம் அப்படிங்கறதுக்காக தான் இந்த தகவல்களை உங்க கூட பகிர்ந்துகிட்டேன். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த இன்டெலிஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிற வெப்சைட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, போய் ரெஜிஸ்டர் பண்ணி உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வேணும், இல்ல எந்த ஆப்புக்கு ரிவ்யூ பண்ண எவ்வளவு அமௌண்ட் வேணும் அப்படிங்கறதெல்லாம் டீட்டெயில்ஸ் கொடுத்து நீங்களும் ரிவ்யூ யூனிட் வாங்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பொறுமையா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மேலும் அடுத்த வீடியோல சந்திப்போம். இந்த டெல் டெக் தமிழ் சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சொன்னா, ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல ஒரு பெல் ஐக்கான் வரும், அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.